வலிமை படம் இப்படிதான் இருக்கும் வெளிப்படையாக சொன்ன வினோத். வலிமை படமும் தற்போது டாக் ஆஃப் தி மீடியாவாக இருக்கு. இந்திய திரையுலகத்தையும் தாண்டி உலக ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படும் படமாக வலிமை மாறி இருக்கு. படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படம் பற்றிய புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. வலிமை படம் ஒரு பக்கம் ரிலீஸிற்கு முன்பே வசூல் சாதனை படைத்துக்கிட்டு இருக்கு. டிக்கெட் புக்கிங்கிலேயே பல டாப் படங்களின் சாதனையை முறியடித்திருக்கு. மற்றொரு புறம் தயாரிப்பாளர் போனி கபூரோ ப்ரமோக்களை தாராளமாக வாரி வழங்கிட்டு இருக்காரு. தினம் ஒரு மாஸ் ப்ரமோவை வெளியிட்டு அனைவரையும் படம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தோண்டிக்கிட்டு இருக்காரு. வலிமை படத்தில் யுவன் சங்கர் ராஜா மட்டும் இசையமைக்கவில்லையா, மற்றொரு டாப் இசையமைப்பாளரான ஜிப்ரானும் இசையமைத்துக்கிட்டு இருக்காராம். வலிமை படத்தில் மிரட்டலான பேக்ரவுண்ட் மியூசிக் அமைத்ததே ஜிப்ரான் தானாம். இந்த தகவல் ரசிகர்களை மேலும் உற்சாகம் அடைய வைத்திருக்கு. அஜித்தின் ஃபேவரட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அஜித்தின் பல படங்களுக்கு இசையமைத்திருக்காரு. அஜித் படத்திற்காக எப்பொழுதும் ஸ்பெஷல் தீம் மியூசிக்கை உருவாக்குவது யுவனின் வழக்கம். ஆனால் இந்த நடைமுறை வலிமை படத்தில் மாற்றப்பட்டிருக்கு. இதில் பாடல்களுக்கு இசையமைத்ததுதான் யுவன் சங்கர் ராஜாவாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கை உருவாக்கியது ஜிப்ரான் தானாம். உலகம் முழுவதும் சுமார் 4000 திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக வலிமை ரிலீஸ் ஆகிருக்கு. நடிகர் அஜித் குமாரின் முதல் பேன் இந்தியா படம் என்பதால் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என 5 மொழிகளில் வெளியாகும் வலிமை திரைப்படத்திற்கு இந்தியா மட்டுமில்லாமல் உலக அளவிலும் முதல் காட்சிக்கான டிக்கெட்கள் விற்று தீர்ந்துவிட்டன. அமெரிக்கா, சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் வலிமை படத்திற்கான முதல் ஷோக்கான டிக்கெட் புக்கிங் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே டிக்கெட்கள் விற்று தீர்ந்துவிட்டது. படத்திற்கான வரவேற்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் நிலையில் வலிமை படத்தின் முதல் நாள் முதல் ஷோவை தான் பார்க்க போவதில்லை என இயக்குனர் H Vinoth தெரிவித்திருக்காராம். படம் குறித்து பேசிய அவர் படத்தை ஏற்கனவே பலமுறை பார்த்துவிட்டதால் முதல் நாள் முதல் ஷோவை பார்க்கவில்லை என கூறியிருக்காரு. வலிமை படத்தின் கதை பல பதிப்புகளாக ஒரே மூச்சில் எழுதி முடிக்கப்படுவதாக கூறியுள்ள அவர் அஜித் நடிக்க போகிறார் என தெரிந்தவுடன் சில அப்டேட்கள் செய்ததாகவும் தெரிவித்திருக்காரு. குடும்பமாக பார்க்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு வலிமை படம் உருவாகி இருப்பதாகவும் H Vinoth தெரிவித்திருக்காரு. நடிகர் அஜித்திற்கு வீரம் மற்றும் விஸ்வாசம் திரைப்படங்கள் பெரும் குடும்ப பார்வையாளர்களை உருவாக்கி வைத்திருந்தது. ஆக்ஷன் மற்றும் சென்டிமெண்ட் என இரண்டு இருப்பதால் குடும்ப பார்வையாளர்களையும் கடந்து அஜித் ரசிகர்களுக்கு விருந்தாக வலிமை இருக்கும் என H Vinoth நம்பிக்கை தெரிவித்திருக்காரு.